இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்த அந்த மழை வெள்ளம், அந்த காட்சிகளை பார்த்து வருவோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். லிங்கேஸ்வரன் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு அந்த மழையானது பெய்து வருகிறது. தற்போது அந்த மருத்துவக் கல்லூரியில் மழை நீரானது எந்த அளவிற்கு தேங்கி நிற்கிறது, அதை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கதா? விவரங்கள் பிரகாஷ். ராமநாதபுரத்தில் இரண்டாம் நாளாக இன்றும் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் இரண்டாம் நாளாக மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லும் வழி, பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருக்கும் விடுதி, குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் பகுதி என மருத்துவமனை வளாகம் முழுவதுமே மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா, தற்போது நகராட்சி ஊழியர்கள் மழைநீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் நலன் கருதி தொடர்ந்து தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்திருக்காங்க. தெற்கு அந்தமான் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மழைநீர் சேர்ந்துள்ளதால் வந்து அவதியாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அந்தந்த பள்ளிகளில் இருக்கும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கு விடுமுறை அளிப்பது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட கல்வித்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறாரு. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ராமநாதபுரத்தில் சுமார் 41 சென்டிமீட்டர் மழை குட்டி தீர்த்திருக்கிறது. பாம்பனில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருக்கிறது. இது வரலாறு காணாத மழைப்பொழிவு என சொல்லப்படுகிறது. இவ்வளவு குறைவான நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை இதற்கு முன் கொட்டியதில்லை. இதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் மழைநீர் உட்பு கொண்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்களின் வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. சில இடங்களில் கடல் அலை சீற்றம் காரணமாக மண்ணரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா, அரசு சார்பில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்